விஷ்ணு கூட மாயா பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அந்த கரப்பாம்பூச்சி அடிச்சு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பாடி லாங்குவேஜ் ஒன்று பண்ணுவாங்க, அந்த அடிச்சு. அதை பார்த்து ரசித்து கொண்டு இருப்பார்கள் பக்கத்தில் உட்காந்துருந்த பூர்ணிமா. அவங்க தோசை கல்ல எடுத்து அப்படியே இப்படி அடிக்கணுமா அப்படின்னு காட்டுவாங்க. இதெல்லாம் சொன்னது யாரை பற்றினா, இந்த விக்ரம் தான். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த பிக்பாஸ் சரித்திரத்திலேயே இந்த மாதிரி ஒரு அம்மாஞ்சியாக ஒரு கண்டஸ்டன்ஸை நான் பார்த்தேன்னா விக்ரம் தான். இந்த பையன் கூட டாஸ்க்கெலாம் ஏதோ விளையாடுறாங்க, ஆனால் அடிமை மாதிரி இருக்கிறாங்க. ஏ தண்ணி எடுத்துட்டு வா, ஏய் போய் ஸ்டூல் எடுத்துட்டு வா, ஏய் அங்கே போய் செருப்பால் அடிப்பேன் அப்படின்னு இந்த விக்ரமை பார்த்துலாம் சொல்கிறாங்க. எதுக்குமே ஒரு ரியாக்ஷன் கிடையாது. இதே அர்ச்சனா ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னால் 10 மணி நேரம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறான் நிக்சன் கிட்ட. ஏன்னா அந்த பொண்ணு வந்து என்ன இது கேம் விளையாட சொல்லுது, என்ன வந்து இதுன்னு சொல்லுது, எது பலிகார்டுன்னு சொல்லுது, விவாதம் பண்ணுறான். இவனே ஏ செருப்பால் அடிப்போம் போடா அப்படின்னா கூட அப்படி சிரிச்சுக்கிட்டு போகிறாங்க ஆள். இன்னைக்கு கூட அந்த ப்ரொமோவில் கூட பார்த்தீங்கன்னா கமல்ஜியே எடுத்து சொல்கிறாரு, டே உன்னை வந்து கரப்பாம்பூச்சின்னு சொல்கிறாங்க, ஹி ஹி ஹின்னு சிரிக்கிறான் ஆள். இந்த மாதிரி கண்டஸ்டன்ஸை எங்கே கொண்டு வந்து பிடிச்சாங்க? யூ 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 இவருன்னு தியாகியா இவர் வேலைக்காரனா தன்னை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கிறது கூட தெரியல. இந்த பையன் கூட ஒரு செலிபிரிட்டி தானே, பாரதி இந்த பாண்டியன் ஸ்டோர்லாம் நடிச்சு பெரியால் தானே இவன். ஆனால் ஏங்க இப்படி போய் ஒரு மாயாவுக்கு அடிவருடியாக இருக்கிறான்னா, ஒருவேளை மாயாவால் திரைப்படங்களில் வாய்ப்பு கிடைக்கும்னு நினச்சிருக்கிறானா என்னன்னு தெரியல. பூர்ணிமாவுக்கு எதுக்கு இருக்கிறான்? ஓ பூர்ணிமாவுக்கு எதுக்கு இருக்கிறான்னா, கொஞ்சம் நேரங்களில் போய் ஒரு கட்டி பிடிச்சி ஒரு அரவணைப்பு பண்ணி பண்ணல, அதுக்காக இருக்கிறானான்னு தெரில. அவனை பாருங்க பக்கத்தில் ஒருத்தன் நிக்சனு, பூர்ணிமாக்கா பூர்ணிமாக்கான்னு டெய்லி தூங்கும்போது ஒரு 5 நிமிஷம் ஒரு கட்டி பிடிச்சிட்டு அப்படி இது பண்ணிட்டு தான் போகணும். இவ்வளோ மட்டமான கண்டஸ்டன்ஸுக்கெல்லாம் நான் பார்த்ததே இல்லைங்க. மாயா பூர்ணிமா பற்றி சொல்கிறதுக்கே இல்லை. என்ன சொல்கிறது கேட்டால், நாங்கள் வந்து எதுக்கும் பிளான் பண்ண மாட்டோம், யாரையும் டீக்ரேட் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு அவ்வளவும் போய்